விளையாட போடணும்னா அது பாட்டு இறங்குது. எப்படி இறங்குது? ஹாய், திஸ் இஸ் பிரேம்குமார் ஃப்ரம் எவ்ரி திங் யூ நீட். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, நமக்காக புதுசாக ஒரு டிஷ்ஷு, எனக்கு ரொம்ப நாளாக என்னன்னே தெரில, இந்த மோமோஸ் மோமோஸ் நின்றுட்டு இருந்தாங்க. மோமோஸ்னால் நான் ஏதோ விளையாட்டு பொம்மைன்னு நினச்சேன். அது ஒரு சாப்பாடாம். அது என்ன சாப்பாடு? அது ஒரு டிஷ்ஷு. என்ன டிஷ்ஷுன்னு பார்க்கலாம். இந்த கடையை பார்த்துக்கிட்டேன், மோமோஸ் இங்கே தான் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மோமோஸ் எப்படி தான் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக வந்து சிவாஜி ஸ்டாச்சு இருக்காங்க. சிவாஜி ஸ்டாச்சுலேருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்து வந்தீங்கன்னா கருவடிப்பூர் ரோடு. அது உள்ளே வந்தீங்கன்னா கரெக்டாக இந்த ரோடு பேருன்னா இடையஞ்சாவடி ரோடு. இடையஞ்சாவடி ரோடு கட்டாகிற முனையிலேயே இருக்குது. மோமோஸில் அப்படி என்னென்ன வகை இருக்குது, அப்புறம் ஏதோ பாஸ்தா சொல்கிறாங்க. பாஸ்தா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அது ரொம்ப நல்லா ஃபேவரட் ஃபுட் தான் நமக்கு. அதில் என்ன இருக்குன்ட்டு உள்ளே போய் பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு என்னெல்லாம் டேஸ்ட்டு மற்ற ஃபுட்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபாஸ்ட் ஃபுட் எப்படி இருக்குன்ட்டு சாப்பிட்டு பார்த்து நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். வாங்க கடைக்குள்ளே போவோம். ரெடி? ஓகே, வந்துருச்சு. ஒரு சிக்கன் மோமோஸ் வந்திருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃப்ரைடு ஃப்ரைடு இப்போ தான் வந்தது. ரொம்ப சூடாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை சாப்பிடுவோம். மோமோஸ் வாங்கி தரேன், மோமோஸ் வாங்கி தரேன்னு கூப்பிட்டு வந்தானுங்க. ஏதோ கொழுக்கட்டை வாங்கி கொடுத்துக்கிறானுங்க. காசில் ஊற்றி கொடுக்கட்டை இல்லை, அவங்க கூட பால் கொடுக்கட்டேன்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன். ஃபுல்லாக அவுட்டரில் ஃபுல்லாக அந்த பரோட்டா மாவு மைதா மாவுன்னு நினைக்கிறேன். மைதாவில் வந்து உள்ளே ஃபுல்லாகவே வந்து சிக்கனு கோஸு ஆனியனு இதெல்லாம் வந்து உள்ளே நல்லா ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி ஒரு நல்ல போண்டா டேஸ்ட்டில் தான் இருக்குது. இந்த மோமோவில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்பைஸியே இல்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு டொமேட்டோ சாஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த சாஸை நீங்கள் தனியாக மட்டும் தயவு செஞ்சு சாப்பிட்றாதீங்க, ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஸ்பைஸியாக இருக்குது. அதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நார்மல் டொமேட்டோ சாஸ் தான். ஜஸ்ட்டாகவே இவங்க வந்து கடைக்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. ஒரு விதமாக இந்த பாருங்களேன், அழகாக இப்படி டிப் பண்ணி விளையாட போடணும்னா அது பாட்டு இறங்குது. எப்படி இறங்குது? அது பாட்டு இறங்குது. ஆக அது ஃப்ரை எப்படின்னு பார்ப்போம். அடுத்து ஃப்ரைடு. புது சேம் அதே தான். அது ஃபுல்லாக வந்து டோட்டலாகவே பாயில்டாக இருக்குது. இது அப்படியே டோட்டலாக ஃப்ரைடு. ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. இது ஃப்ரைடு, அது நார்மல், அதுதான் டிஃப்ரென்ஸு. டேஸ்ட் வைஸ் வந்து இது கொஞ்சம் கிரிப்சியாக இருக்குது. அது நார்மலாக நான் சொல்லலை, கொழுக்கட்டை சேம் தான். மற்றபடி ரெண்டு போண்டா தான். ஆக்சுவலாக இப்போ வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தாச்சு நம்ம நார்மலுக்கும் ஃப்ரைடுக்கும். என்னடா இது, அஞ்சு அஞ்சு தான், அஞ்சு பீஸ்டாக இருக்குது. இதுக்கு எதுக்கு இவ்வளோ தூரம் நினைக்காதீங்க. இது வந்து ஆஃப் பிளேட்டு. ஆஃப் பிளேட்லேயே இவங்க அஞ்சு தராங்க. ஃபுல் பிளேட்டில் வந்து பத்து பீஸ் இருக்கும். ஒரு ஆளும் எவ்வளோ சாப்பிட முடியும்? என்னால் முடிஞ்சது அஞ்சு தான். அதனால தான் நாங்கள் ஆஃப் பிளேட் வாங்கினோம். நீங்கள் நல்லா விரும்பி நல்ல நிறைய மோமோஸ் ஒரு ஃபுட்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பிளேட்டு கரெக்டாக இருக்கும்.
ஆக்சுவலாக வந்து ஆஃப் பிளேட் வந்து 40, ஃபுல் பிளேட் வந்து 70, அவ்வளோதான். அடுத்து பாஸ்தா வருது, அது எப்படி இருக்கணும் பார்ப்போம். சாப்பிட்டோம், மோமோ சாப்பிட்டோம். அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக தான் இருந்தது. ஃப்ரைடு நார்மல் பாயில்டு சாப்பிட்டோம், சேம் டு சேம் தான். பாஸ்தா பாரு, எனக்கு தான் கொடுத்தானா இல்லை என் தெருவு கொடுத்தானான்னு தெரியல, அவ்வளோ கொடுத்துருக்குறானுங்க. இப்படி தான் இருக்கு. தான் இருக்கு, ரொம்பலாம் இருக்குல்ல. பாஸ்தா எப்படி நார்மல் டேஸ்ட் தான். இதில் ஒன்றும் எனக்கு தெரிஞ்ச வரையும் இது எப்படி தெரியுமா இருக்கு, ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தான் இருக்குது. அதாவது அப்படி நூடுல்ஸ் பிரியினா நூடுல்ஸ் மாதிரி இருக்குது, நம்ம எந்த ஃப்ளேவர் எடுக்கிறோமோ அந்த மாதிரி தான் இருக்குது. என்ன நார்மலாக இல்லை, ஃப்ரைட் ரைஸில் என்ன போடுவாங்க, நூடுல்ஸ்லாம் குடமாதா, அப்புறம் பார்த்தீங்கன்னா கோஸு, ஆனியனு இதெல்லாம் தான் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இது கொஞ்சம் கலர் கொஞ்சம் டிம்மாக இருக்குது, இது ஒரு மாதிரி ஒரு லைட்டாக ஒரு ஒரு ஃப்ளேவர் ஏதோ ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒயிட்டிஷாக தான் இருக்கணும், இது லைட்டாக ஒரு எல்லோயிஷாக இருக்குது. ஒரு ஆள் வந்து இதை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்க முடியும்னா என்னை பற்றி என்னால் முடியாது, உங்களால் முடியுமான்னு தெரில. ஏன்னா அந்தளவுக்கு வந்து நிறைய குவான்டிட்டி தான் வச்சு கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து இங்கே முக்கியமான விஷயம், இங்கே டைனிங் கிடையாது, கேட்கவே மட்டும்தான். நிறைய க்ரௌட் இருக்குது, நீங்கள் நிறைய பேர் இங்கே வந்து சாப்பிட்ருப்பீங்களா இல்லையான்னு தெரியாது. எனக்கு தான் வந்து ஃபஸ்ட் டைமு, நான் வந்து மோமோஸ்லாம் எப்படி தான் இருக்குது என்னதான் அதுன்னு பார்க்கறதுக்காக தான் வந்தேன். உங்களுக்காக இவருக்காக தான் சாப்பிட்டு பார்க்குறேன், இவரு தான் ஃபோன் பண்ணி போகலாம் போகலான்னாரு. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் இங்கே வந்து சாப்பிடணும், இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சேனல் வந்து ரொம்பவே உங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கிறோம். மற்றபடி இது எங்களுக்காகலாம் வரல, உங்களுக்காக தான் வந்தோம். ஆக்சுவலாக வந்து நம்மளே வந்து நம்ம வீடியோலேயே வந்து மக்ரோனி வந்து பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து சேம் மக்ரோனி எப்படியோ அதே மாதிரி தான் இதில் பாஸ்தாவும் இருக்குது. ரெண்டுத்தையும் வந்து எதாவது டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான், இதுதான் டிஃப்ரென்ஸு. அதில் வந்து மக்ரோனி இது, இதில் வந்து பாஸ்தா இருக்குது. இங்கே தவிர ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. எப்படி வந்து கிட்கேட் வந்து ஒரு மாதிரி இருந்ததோ இதுவும் அந்த மாதிரி தான் ஒரு மாதிரியாக இருக்குது. எனக்கு காரம் தாங்க உயிருன்றவங்க வந்து இங்கே வந்தீங்கன்னா சொர்க்கத்துக்கே நீங்கள் போயிடுவீங்க, அந்தளவு ஒரு காரம் இருக்குது. அந்த செஷ்வானை வந்து தயவு செய்து தனியாக சாப்பிட்றது, ஆனால் நம்ம இதை தனியாக சாப்பிட்றலாம். ஓகே, சாப்பிட்டோம். அதாவது ஒரு நார்மல் மோமோஸும் ஒரு ஃப்ரைடு மோமோஸும் ஒரு பாஸ்தாவும் சாப்பிட்டோம், சிக்கன் தான் எல்லாமே மூணுமே. இந்த இடம் வந்து எப்பவுமே ஒரு ரஷ்ஷாக தான் இருக்குது, எப்போ பார்த்தாலும் பாருங்கள். இப்போ கூட பார்த்தீங்கன்னா அது ரஷ்ஷாக தான் இருக்குது. இங்கே இருக்கிற ஒரு லாஸ்பேட்டு, கருவடி குப்பம், சிவாஜி ஸ்டாச்சு, இங்கே இருக்கிறவங்க மட்டும் இதை வந்து நிறைய பேர் சாப்பிட்றாங்க. நீங்களும் வந்து இதை மறக்காமல் சாப்பிட்ணும். ஆஃப் பிளேட்டு நார்மல் மோமோஸும் ஃப்ரைடில் வந்து ஒரு ஆஃப் பிளேட்டும் சாப்பிட்டோம், அப்புறம் பாஸ்தா சாப்பிட்டோம். டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுதான் அந்த குவான்டிட்டிலாம் வேறு பார்த்தீங்க, மொத்தமாகவே 150 ரூபா தான். ஏன்னா ஆஃப் பிளேட் இது வந்து ஒரு 40, பாஸ்தாவில் வந்து அது ஒரு 70. எனக்கு தெரிஞ்சு மோமோஸ்னாங்க, ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் தான், அந்தளவுக்கு ஒரு ஹைப் இல்லை. நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது, நீங்கள் எப்படியாப்பட்ட ஒரு ஃப்ளேவர்னு எப்படி விரும்புவீங்கன்ட்டு எல்லாருமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான டைப்ஸ் தான் சாப்பிடுவீங்க. உங்களுக்கு வந்து இது பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் மறக்காமல் இந்த கமெண்ட்டில் லீவ் பண்ணிட்டு போயிருங்க. எங்களை பொறுத்தவரையும் வந்து நூடுல்ஸு, அப்புறம் இந்த மோமோஸு, அப்புறம் இதுக்கு முன்னே நம்ம ஒரு வீடியோ பண்ணோம்ல அந்த சோழி, அது மூணுமே வந்து ஒரே டைப்பாக தான் இருக்குது. இதில் வந்து டேஸ்ட் வைஸ் எதுவும் ஒரு டிஃப்ரென்சியேஷன் இல்லை.
ஆனால் இங்கே வந்து எப்படின்னா ஒரு 40 ருபீஸுக்கு அப்புறம் அந்த 70 ருபீஸுக்கு வர்த்தபுலாக வந்து கொஞ்சம் நிறைய தான் தராங்க. ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது. மறக்காமல் வந்து இந்த கடையை பாருங்க, சாப்பிடுங்க. உங்களுக்கு வந்து லொக்கேஷன் வந்து நாங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டோம். இதேமாரி வேறு நிறைய ஒரு நல்ல டிஷ்ஷோடு வந்து உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். மறக்காமல் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு அப்போ தான் எல்லாருமே கமெண்ட் பண்ணுவாங்க.